Wow. So that was Tommy. He really is the greatest ranger. Goodbye, Tommy Oliver. Rest in peace, Jason David Frank. உங்க எல்லாருக்குமே விஷயம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அது உண்மைதான். ஜேசன் டேவிட் ஃபிராங்க் வந்து இறந்துட்டாரு, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இந்த விஷயம் வந்து கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப ஷாக்கா இருந்தது. அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு சில ரிப்போர்ட்ஸ்ல படிச்சேன். அப்படி ஒரு மனுஷன் வந்து சூசைட் பண்ணியிருப்பாரான்னு சொல்லி எனக்கு சுத்தமா ஏத்துக்க முடியல. ஒட்டுமொத்த பவர் ரேஞ்சர்ஸ் பிரான்ச்சைஸுக்குமே ஒரு ஐக்கானா வந்து இருந்தவருங்க இவரு. இவராலதான் இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு சூப்பரா காட்டுறாங்க, ரெட் ரேஞ்சருக்கு அளவுக்கு ஈக்குவலா. ஜேசன் வந்து முதல் முதல்ல பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டின் மாஃபின்ல வந்து கிரீன் ரேஞ்சரா வந்து நடிச்சிருந்தாரு. முதல்ல அந்த சீரீஸ்ல வந்து 10 to 15 எபிசோடு தான் வர மாதிரி இருந்தது. அப்படிதான் அவரோட கதையும் எழுதியிருந்தாங்க அந்த சீரீஸ்ல. அந்த 10-15 எபிசோட்லயே மக்கள் மனசுல வந்து ஒரு இடத்த புடிச்சிட்டாரு அவரு. இவருக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, த்ரூ அவுட் அந்த சீரீஸ் ஃபுல்லா அவர் வர வச்சாரு. அந்த டாமி ஆலிவர் கேரக்டர்ல வந்து அவர் வாழ்ந்திருப்பாரு. இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ பார்த்துட்டு சேபன் வந்து என்ன பண்ணாருன்னா, அடுத்த பவர்ஞ்ச சீரீஸான ஜியோல வந்து ஜேசனை வந்து ரெட் ரேஞ்சரா ப்ரொமோட் பண்ணாரு. இவரோட முழு கதையை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். டைம் இருந்தா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஜேசன் வந்து நடிச்ச பவர்ஞ்ச சீரீஸ்லயே வந்து ரொம்ப பிடிச்ச பவர்ஞ்ச சீரீஸ் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, பவர்ஞ்சர்ஸ் டைனோ தண்டர் தாங்க. ஏன்னா அதுல வந்து பிளாக் ரேஞ்சரும் நடிச்சிருப்பாரு, அது மட்டும் இல்லாம ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து அதுல காட்டியிருப்பாரு. மென்டரா வந்து அவரை வந்து ரேஞ்சர்ஸ் வந்து வழி நடத்தினது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்குமே பவர்ஞ்சர்ஸ் டைனோ தண்டர்ல இருக்கிற டாமி ஆலிவர் தான் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் கடைசியா எந்த பவர்ஞ்சர் சீரீஸ்ல நடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, பவர்ஞ்சர்ஸ் சூப்பர் நிஞ்சாஸ் இல்ல தாங்க. அதுல வந்து எந்த எபிசோட்னு பாத்தீங்கன்னா, டைமென்ஷன் இன் டேஞ்சர். அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா, டாமி ஆலிவர் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா பவர்ஞ்சர் சீரீஸ்லயும் என்னென்ன பவர்ஞ்சர் கேரக்டர் பிளே பண்ணாரோ அத்தனை பவர்ஞ்சர்ஸ்லயுமே அவர் வருவாரு. இது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டா இருந்தது. இத்தனை பவர்ஞ்சர் சீரீஸ்லயும் அவர் ஒன்னா ஒரு எபிசோட்ல பாக்குறதுக்கு. ஜேசன் நடிச்ச அவர் கடைசி படமான லெஜெண்ட் ஆஃப் த ஒயிட் டிராகன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக வந்து பவர் மார்பிகன்ல வந்து அவர் கலந்துகிட்டாரு. இது வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அப்போ அவர் வந்து இனிமே பவர்ஞ்ச சீரீஸ்ல வந்து டாம் ஆலிவர் கேரக்டர்ல வந்து நடிக்க போறது இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. தன்னுடைய ரிட்டைர்மெண்ட் வந்து எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு பவர் மார்பிகன்ல. ஆனா அவர் வந்து இப்ப நம்ம கூட இல்ல. அவர் நடிச்ச டாமி ஆலிவர் கேரக்டர் வந்து இனிமே வந்து யாருமே ரீஃபில் பண்ண முடியாது. அந்த கேரக்டர்ல வந்து அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பவர்ஞ்ச சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த லெஜண்டுங்க, இல்ல ஒரே ஒரு லெஜண்டுங்க. நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் டாமி ஆலிவர் வந்து ரொம்பவே மிஸ் பண்ண போறோம். வி வில் மிஸ் யூ டாமி ஆலிவர். ரெஸ்ட் இன் பீஸ் ஜேசன் டேவிட் ஃபிராங்க். ஜேசன் டேவிட் ஃபிராங்க் வந்து நடிச்ச எந்த ஒரு பவர்ஞ்ச சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.